உயிர் உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்குது, அது ஒன்றும் உங்களை விட்டுட்டு போகல, அதுதான் உங்கள் வாகனம். இட்ஸ் எவர் ரெடி. ஏறி உட்காந்தா ஜுன்னு போயிடும், இறங்கிட்டீங்கன்னா அது நின்றுக்கிட்டே இருக்கும். நீ ஏறது வரை அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்போ நீ வந்து மேலே போகணும்னு முடிவு பண்ணிட்டியோ அது கொண்டு போகுது, அது அவ்வளோதான். அது சொல்லாது வா மேலே போகணும், இனி கீழங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறியே. கார் சொல்லுமா எங்கே பார்க்கிங்கில் விடுறீங்களோ அது நிற்கும். ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது நம்ம தூக்கிட்டு போகுது. வாகன மாதிரி தான் உயிர். நன்றாக சிந்திக்கணும். உயிர் வாகன மாதிரி ஏறி உட்காந்தா கொண்டு போகும், இல்லைன்னா நீங்கள் அதே மாதிரி உயிர் அப்படி தான். இந்த உடம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும், உடம்பை விட்டுக்கிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நிற்கும். அந்த உண்மையே கூட நமக்கு தெரியலை. நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், உயிர் எங்கே இருக்குது, உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது, அதுதான் இயக்கிட்டு இருக்குது. உயிர் நம்மளை விட்டு போகுது. சரி, உயிர் நம்மளை விட்டு போன பிறகு உடம்பு என்ன இருக்குது? இது நிரந்தரமானதுன்னா இந்த உயிர் போனால் இன்னொரு உயிர் வருமா? இந்த உயிர் போயிட்டு இன்னொரு உயிர் வருமா அந்த உடம்புக்கு? உடம்பு உடனே முடிஞ்சு போச்சே, அது எங்கே உள்ளே இருந்து போகுது? அதுக்கு தான் நான் பல முறை கேட்பேன், உள்ளே இருக்குதுன்னு சொன்னால் கண்ணு மூக்கு காதெல்லாம் நல்ல பொத்திக்க, எல்லா துவாரத்தையும் அடைச்சிக்க, உயிர் எப்படி இருக்கும்? உள்ளே தானே இருக்கும். அப்போ நீ 1000 வருஷம் வாழலாம? மூக்கை பொத்துனாலே நெளியெல்லாம் செய்வான், முடிஞ்சு போச்ச காரியம் இல்லை. இந்த சாதாரண உண்மைகள் கூட நமக்கு உணர முடியலைன்னு சொன்னால் அப்போ நமக்கு உணர்த்துவதற்கு ஆள் வேண்டும். அதான் உண்மை, அதை தேட மாட்டேங்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி பயிற்சி பக்கமே நம்ம தலை காட்டுறதே இல்லையே. நம்ம வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்காங்க? படிச்சியே பிறந்தவுடனே படிக்க போனியாடா, ஸ்கூல் போனியா, படிச்சியா, வேலை தேடு, வேலை தேடினியா, உடனே கல்யாணம் பண்ணிடு, கல்யாணம் பண்ணிட்டியா, பிள்ளை பத்துட்டியா, முடிஞ்சு போச்சு.